வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை ராஜவீதியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடாம்பிகை அம்மன் கோவில்களில் தேவாங்கர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் கத்தி போடும் திருவிழா நடத்தி வருகின்றனர் இன்று கத்தி போடும் திருவிழா ஊர்வலம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது இரு கைகளிலும் கத்தியால் கீறி நேர்த்திக்கடன் செலுத்தினர் அம்மனை துதித்து ஆடிப்பாடி பாடி வேஸ்கோ திஸ்கோ என்ற கோஷத்துடன் பக்தர்கள் கத்தி போட்டுக் கொண்டனர் கேரளாவின் மூணாறு அருகே நயமகாடு எஸ்டேட் பகுதியில் புலி ஒன்று சுற்றித் திரிந்தது தொழுவத்தில் இருந்த பத்து மாடுகளை இரண்டே நாட்களில் காலி செய்தது கிராம மக்கள் பீதியடைந்தனர் வனத்துறையினர் கூண்டு வைத்தனர் நான்கு நாள் ஆட்டம் காட்டிய புலி நேற்று இரவு சிக்கியது பிடிப்பட்ட ஆண் புலிக்கு இடது கண் பகுதியில் காயம் உள்ளது முதலில் சிகிச்சை அளித்து பின் எங்கு விடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சிங்கப்பூரிலிருந்து கோவை வரும் ஸ்கூட் ஏர்லைன்ஸில் தங்கம் கடத்தப்படுவதாக புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது சந்தேகத்திற்கிடமான பயணிகள் இரண்டு பேரை பிடித்து சோதனையிட்டனர் உள்ளாடை மற்றும் உடைமைகளில் ஐந்து புள்ளி ஆறு கிலோ தங்கம் சிக்கியது இதன் மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு கோடி விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த முகமது அப்சல் என்பது தெரிந்தது இருவரும் கைது செய்யப்பட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்தவர் பாபு தொழிலாளி இவரது மகன்கள் ரமேஷ் வயது பதிமூன்று தேவராஜ் வயது பத்து அரசு பள்ளியில் படித்து வந்தனர் இருவரும் குடிசை வீட்டில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது கட்டிபிரியன் பாம்பு கடித்துள்ளது அலறல் சத்தம் கேட்டு எழுந்த பெற்றோரும் அக்கம் பக்கத்தினரும் சேர்ந்து பாம்பை அடித்துக் கொன்றனர் சிறுவர்களை வெங்கல் மருத்துவமனையில் சேர்த்தனர் நிலைமை மோசமானதால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு ரமேஷ் இறந்தான் தேவராஜுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சியில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் இருபத்தி எட்டு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் ஒன்றாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று குடும்பத்துடன் உண்ணாவிரதமிருந்தனர் இருபத்தி எட்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் ஐந்தாவது நாளாக தொடர்கிறது பதற்றத்தை தணிக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே இளஞ்சம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வி பாஜக மாவட்ட கவுன்சிலர் மகன் பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் ராம்குமார் இவருக்கும் தமிழ் வாணிக்கும் சமீபத்தில் திருமணம் நடந்தது புதுமண தம்பதியை பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரர் தாமோதரதாஸ் மோடி அவரது வீட்டிற்கு சென்று வாழ்த்தினார் அதைத் தொடர்ந்து கமுதி அருகே முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பாஜ மாவட்ட தலைவர் கதிரவன் மாநில செயற்குழு உறுப்பினர் முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொன்னாடி மகாவிஷ்ணு கோவிலில் நடந்த வித்யாரம்பம் சிறப்பு பூஜையில் பெற்றோர் தங்களின் குழந்தைகளுடன் பங்கேற்றனர் குருக்கல் சதீசன் பச்சரிசியில் குழந்தைகளின் விரல் பிடித்து எழுதி கல்வி பயணத்தை துவக்கி வைத்தார் கோயில் நிர்வாகி சந்தியா கல்வி உபகரணங்களை வழங்கினார் கோவை சலிவன் வீதியில் உள்ள மாரண கவுடர் பள்ளியில் விஜயதசமியை முன்னிட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது மழலைகளை அரிசியில் ஆ ஆ எழுத வைத்து நாக்கில் தேன் தடவி கல்வி பயணம் துவக்கி வைக்கப்பட்டது அதேபோல் கோவை ஆரஸ்புரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி சண்டியாகம் மற்றும் வித்தியாரம்பம் நிகழ்ச்சி நடந்தது திரளான பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் கோவை சின்ன தடாகம் அருகே காளையனூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார் இவரது தோட்டத்தில் நேற்று மாலை நான்கு மணிக்கு சிறுத்தை நடமாடுவதை தொழிலாளர்கள் பார்த்து அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் தோட்டத்துக்குள் நள்ளிரவு புகுந்த சிறுத்தை இரண்டு ஆடுகளை தாக்கிக் கொன்றது இதனால் சிறுத்தையைக் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் திருச்சி திருவெரும்பூரைச் சேர்ந்தவர் எழிலன் பால் கடை நடத்தி வருகிறார் பால் வாங்க வந்த பதினோரு வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் சிறுமியின் தாய் திருவரும்பூர் மகளிர் போலீசில் புகார் கூறினார் ஏழன் ஆனார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏழனை தேடி வருகின்றனர்